வணக்கம் இசை விரும்பிகளே, இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா STK4231 பிரிட்ஜு மூணு ஆம்பிளிஃபையர் போர்டை பற்றியும் அதனுடைய இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் பற்றியும் அதனுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த STK4231 பிரிட்ஜு மூணு ஆம்பிளிஃபையர் போர்டு. இந்த ஐசிஎன் போர்டை நம்ம எதற்காக பயன்படுத்துவோன்னா, ஒரு சப்வூஃபர் ஆம்பிளிஃபையருக்காக பயன்படுத்துவோம். ஏன்னா இதனுடைய அவுட்புட் வாட்டேஜ் அதிகம். இந்த போர்டிலிருந்து மேக்ஸிமம் 180 வாட்லேருந்து 200 வாட் வரைக்கும் ஆடியோ பவர் அவுட்புட் எடுக்க முடியும். இந்த போர்டுக்கு ரெக்கமெண்டட் பவர் சப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் 51 வோல்ட் டியூவல் பவர் சப்ளை டிசி. இது இந்த ஐசியினுடைய டேட்டா ஷீட்டில் கொடுக்கப்பட்டது. இந்த ஐசியினுடைய ஆன்லைன் டேட்டா ஷீட் டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியர் ஐடியா கிடைக்கும். அதே போல் இந்த ஐசியினுடைய டேட்டா ஷீட்டில் இந்த போர்டை பிரிட்ஜு மூணும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு கனெக்ஷன் டீட்டெயிலும் கொடுக்கல, ஒன்லி ஸ்டீரியோ கனெக்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இதை எப்படி நம்ம பிரிட்ஜு மோனோ பண்ணுறோம், எதன் அடிப்படையில் பண்ணுறோம் அப்படின்னா, இதே சானியோ கம்பெனியில் இருக்கக்கூடிய LA4440 ஐசியில் ஸ்டீரியோ டு மோனோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கான கனெக்ஷன் டீட்டெயில் அதனுடைய டேட்டா ஷீட்டில் இருக்குது. ஸோ அந்த மெத்தட் படி தான் இந்த எஸ்டிகே சீரீஸில் இருக்கக்கூடிய STK4141, 4191, 4231 அண்ட் 4392 இது எல்லாமே வந்து ஸ்டீரியோ டு மோனோ பண்ணுறோம். நீங்கள் அந்த ஐசியினுடைய டேட்டா ஷீட் லிங்க், அதாவது LA4440 டேட்டா ஷீட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த போர்டுக்கு ஏசி சப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3030 to 3535 வரைக்கும் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் வித் 7 to 10 ஆம்ஸ் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுங்கள். இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் 4 ஓம்ஸ் லோட் ரெக்கமெண்ட் பண்ணலை, கம்பல்சரி பிரிட்ஜு மோனோக்கு 8 ஓம்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் 4 ஓம்ஸ் இந்த போர்டுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால், அதாவது 4 ஓம்ஸ் சப்வூஃபர் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால், இன்புட் சப்ளை வோல்டேஜ் ரேஞ்சை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதாவது 28 0 28லேருந்து 30 0 30க்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏசியில். டிசியாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அது கன்வெர்ட் ஆகிக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு ஸ்டீரியோ போர்டை பிரிட்ஜு மோனோ பண்ணும்போதும், அதே போல் ஒரு ஆம்பிளிஃபையர் போர்டில் 4 ஓம் ஸ்பீக்கர்ஸ்க்கும் 8 ஓம் ஸ்பீக்கர் பயன்படுத்தும் போதும் என்ன வித்தியாசம் அதனுடைய டிசைனர் கொடுக்குறாங்க அப்படின்னா, 4 ஓம் ஸ்பீக்கர்ஸ் பயன்படுத்தும் போது அதனுடைய இன்புட் சப்ளை வோல்டேஜ் ரேஞ்ச் கம்மியாக யூஸ் பண்ண சொல்லியும், அதே போல் 8 ஓம் ஸ்பீக்கர்ஸ் பயன்படுத்தும் போது அதனுடைய இன்புட் வோல்டேஜ் ரேஞ்சை கொஞ்சம் அதிகப்படுத்தியும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நான் ஒரு சில ஐசியினுடைய டேட்டா ஷீட்டை டவுன்லோட் பண்ணி பார்த்த வரைக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ நீங்களும் எல்லா இன்டெகிரேட்டட் சர்க்யூட் ஆம்பிளிஃபையரனுடைய டேட்டா ஷீட்டையும் டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் ஐடியா புரியும். அதே போல் அதனுடைய பின் டீட்டெயிலை வச்சு அதனுடைய இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் பழகிட்டிங்கனாலும் இன்னும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்போவுமே பழகிக்குவாங்க, ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஐசி தனியாகவும் டிரைவர் போர்டு தனியாகவும் தான் கிடைக்கும். ஸோ ஐசி நான் தனியாக கழட்டிடுறேன். ஸோ இதுதான் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய எஸ்டிகே சீரீஸ் ஐசி, இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா ஐசியுமே இந்த மாதிரி தான் வருது. அதே போல் இன்னொரு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, எஸ்டிகே சீரீஸில் இருக்கக்கூடிய எல்லா ஐசியும், அதாவது மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியது அதிகமாக பார்த்தீங்கன்னா டியூவல் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடியது STK4141, 4191, 4231 இதை எல்லாத்தையும் ஒரே காமன் டிரைவர் போர்டில் பயன்படுத்தலாம். அதாவது STK4141 4191 வந்து பார்த்தீங்கன்னா 18 பின் கொண்ட ஐசி, ஆனால் இந்த STK4231 வந்து பார்த்தீங்கன்னா 22 பின் கொண்ட ஐசி. ஸோ அந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 22 பின் கொண்ட ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பின்னும் லாஸ்ட் 2 பின்னும் டம்மியாக தான் இருக்கும், எந்த கனெக்ஷனும் இருக்காது. அதனால் இந்த 4231 ஐசியினுடைய ஃபஸ்ட்டு 2 பின்னையும் லாஸ்ட்டு 2 பின்னையும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் STK4141 அல்லது 4191 டிரைவர் போர்டில் கூட இந்த ஐசியை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த 4231 டிரைவர் போர்டில் நீங்கள் அந்த 4141 அண்ட் 4191 ஐசியும் பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட பின் அண்ட் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் மேக்ஸிமம் சேம் தான், பின்னு மட்டும்தான் இதில் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 பின்னும் லாஸ்ட்டு 2 பின்னும் டம்மிங்கிறதுனால நீங்கள் கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐசியை பற்றி பார்த்துட்டோம், இந்த டிரைவர் போர்டு. ஸோ இந்த டிரைவர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ அப்படிங்கிற கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ண டிரைவர் போர்டு. ஸோ நல்ல குவாலிட்டியான காம்போனண்ட் அண்டு குட் குவாலிட்டி பிசிபி, நல்ல திக்கான ட்ராக்ஸு, பவர் சப்ளைக்கு அடிஷ்னல் ஹெட் கோட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ ஆன் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை அண்டு ஸ்பீக்கர் டெர்மினல் அவுட்புட் இதுக்கெலாம் ஃபியூஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபியூஸ் வராது, நீங்கள் ஃபியூஸ் போட்டுக்கோங்க. அதே போல் இந்த போர்டில் ஒரு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்டு ஒரு மோனோ போர்டு, இதை ஸ்டீரியோவை கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொவிஷனை கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த 56K ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு, இங்கே இருக்கக்கூடிய 4.763 வோல்ட் கெப்பாசிட்டியோடைய டேரக்ஷனை மாற்றிட்டு, இங்கே ஒரு 1K ரெசிஸ்டர் ஆட் பண்ணி, இங்கே ஒரு 470 PF செராமிக் டிஸ்க் போட்டு இந்த போர்டை ஸ்டீரியோவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ அதை எப்படி இந்த மாதிரி ஸ்டீரியோ டு மோனோ கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ப்ரொவிஷனில் எல்லா போர்டு மேனுஃபேக்சரும் ஆப்ஷன்ஸ் கொடுத்து அவங்க டிசைன் பண்ணாங்கன்னா போர்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வேணும்னா ஸ்டீரியோவை யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது மோனோவை யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது தேவைப்பட்டால் ஸ்டீரியோ டு மோனோவும் மோனோ டு ஸ்டீரியோவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த போர்டில் இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன் எங்கே கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஸோ பவர் சப்ளை இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் விசிசி இங்கேயும் மைனஸ் விசிசி இங்கேயும் கிரவுண்டிங்கே கொடுக்கணும். அதாவது பின் நம்பரை வச்சு பார்க்கும்போது பின் நம்பர் 13 வந்து ப்ளஸ் விசிசி, பின் நம்பர் 11 அண்ட் 16 வந்து மைனஸ் விசிசி, பின் நம்பர் 5 அண்ட் 8 வந்து கிரவுண்டு. ஸோ இது இந்த போர்டோடைய பின் நம்பரையும் ட்ராக் அண்ட் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே போல் ஆடியோ சிக்னல் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 3 ஆடியோ சிக்னல் இன்புட் இங்கேயும் இங்கே ஒரு 1K ரெஜிஸ்டர் இருக்கும், அதை தான் கொடுக்கணும். ஸோ இந்த இடம் தான் அது. ஆடியோ சிக்னல் இன்புட் இங்கேயும் பக்கத்தில் கிரவுண்ட் இங்கே கொடுக்கணும். அதே போல் ஆடியோ சிக்னல் அவுட்புட் இங்கே ஸ்பீக்கர் அண்ட் ஸ்பீக்கர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து எடுக்கணும். அதாவது ஸ்பீக்கரனுடைய பாசிட்டிவ் டெர்மினல் பின் நம்பர் 12 எடுக்கணும், ஸ்பீக்கரனுடைய நெகட்டிவ் டெர்மினல் பின் நம்பர் 15 எடுக்கணும். அதாவது ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையரை பிரிட்ஜு மோனோ பண்ணுறோம் அப்படின்னா எந்த சேனலில் நீங்கள் ஆடியோ சிக்னல் இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த சேனலுடைய அவுட்புட் தான் ஸ்பீக்கருக்கான பாசிட்டிவ் டெர்மினல் அவுட்புட் ஆகும். எந்த சேனலில் கிரவுண்ட் பண்ணுறீங்களோ அந்த சேனலுடைய அவுட்புட் ஸ்பீக்கருக்கான நெகட்டிவ் டெர்மினல் அவுட்புட்டாகவும் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் போலாரிட்டி ப்ராப்பராக கனெக்ட் பண்ணணும். ஸோ இதே போல் தான் இந்த போர்டில் பவர் சப்ளை இன்புட் எங்கேயும் ஆடியோ சிக்னல் இன்புட் எங்கேயும் அதே போல் ஆடியோ அவுட்புட் இந்த டெர்மினலையும் எடுத்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதே போல் இந்த 4231 ஐசி ஹை பவர் ஆம்ப்ளிஃபையருங்கிறதுனால நல்லா ஹீட் ஆகும். கம்பல்சரி நல்லா திக்கான ஹெவியான ஹீட்ஸிங் யூஸ் பண்ணுங்கள். ஹீட்ஸிங் பேஸ்ட் கம்பல்சரி இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். இன்சுலேஷன் மெட்டீரியல் எதுவும் தேவையில்லை, அதாவது மைக்கா தேவைப்படாது இந்த எஸ்டிகே ஐசியை பொறுத்த வரைக்கும். அதனால் நல்ல ஹீட்ஸிங் அண்டு நல்ல கூலிங் கிடைக்கக்கூடிய பேஸ்ட், நல்ல குவாலிட்டியான பேஸ்ட் ஹீட்ஸிங் பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஹீட்ஸிங் காம்பவுண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா லைஃப் கிடைக்கும் இந்த போர்டில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டை பற்றி அல்லது இந்த போர்டினுடைய கனெக்ஷன்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்கள் கேள்விகளுக்கு பதில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டேட்டா ஷீட்டை டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணினாலே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெளிவாக புரியும். ஸோ இன்டெகிரேட்டட் சர்க்யூட் ஆம்ப்ளிஃபையரை பொறுத்த வரைக்கும் டேட்டா ஷீட்டை பார்த்து பழகுங்க. ஸோ நான் இது மேக்ஸிமம் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லக்கூடிய விஷயம், ஏன்னா நானும் அப்படி தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பழகுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா போர்டில் இன்புட் அண்ட் அவுட்புட் மார்க்கிங் இல்லைனாலும் நீங்கள் அந்த பின் நம்பரையும் டேட்டா ஷீட்டையும் வச்சு இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இதே போல் இன்னொரு ஒரு ப்ராடக்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.